வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பாண்டியன் கிராம பேங்கில் டிடி எடுப்பதற்கான ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டேட் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் நீங்கள் டிடி எடுக்கிறீங்களோ அந்த டேட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். அடுத்ததாக எந்த பிரான்ஞ்சில் மாற்றுற மாதிரி அந்த டிடி எடுக்கிறீங்களோ அந்த பிரான்ச் நேம் இங்கே எழுதிக்கோங்க. இப்போது சென்னையில் ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே சென்னையில் மாற்றுற மாதிரி அந்த பிரான்ச் நேம் எழுதிக்கணும். அடுத்ததாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிடி எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வேர்ட்ஸில் இங்கே எழுதிக்கணும். இப்போ 30,000 அப்படின்னா இந்த இடத்துல 30,000 ஒன்லி அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்ததாக இன் ஃபேவர் ஆஃபில் யாருக்கு டிடி எடுக்கிறீங்களோ அவங்களுடைய நேம், யாருக்கு இந்த டிடியை கொடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய நேம் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். அடுத்ததாக அமௌண்ட்டை டிஜிட்டில் இங்கே எழுதிக்கணும், 30,000 அப்படிங்கிறத. அடுத்ததாக எக்ஸ்சேஞ்சு, அதாவது எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறது பேங்க்லேயே சொல்லுவாங்க, அதை தெரிஞ்சுட்டு அதை மட்டும் இங்கே ஃபில் பண்ணுங்கள், டோட்டல் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிக்னேச்சர், யார் டிடி எடுக்கிறீங்களோ, நீங்கள் தான் டிடி எடுக்கிறீங்க, உங்களுடைய சிக்னேச்சர், நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதில் எழுதிக்கலாம். இதெல்லாம் பேங்க்லேயே ஃபில் பண்ணுவாங்க, அது நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டியது. அடுத்ததாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அதே மாதிரி ரிசீவ்டு ஃப்ரம் மிஸ்டர் போட்டிருக்கு, அதாவது உங்கள்கிட்ட இருந்து தான் ரிசீவ் பண்ணுறாங்க, அப்போ உங்களுடைய நேம் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அடுத்ததாக செக்குங்கிற அடிச்சுடுங்க. அடுத்து டிடி ஆன் எந்த பிளேஸில் மாற்றுற மாதிரி இருக்குதோ அந்த பிளேஸ், சென்னை அடையாரம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக யாருக்கு இந்த டிடி கொடுக்குறீங்க அவங்களுடைய நேமு. அடுத்ததாக எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. கமிஷன் 30 ரூபா அப்படின்னா அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல 30,000ங்கிறத மட்டும்தான் நீங்கள் எழுதணும், 30,000 அப்படிங்கிறத வேர்ல் எழுதிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்டில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் எந்த டினாமினேஷன் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். இப்போ 2,000 ரூபாயில் 10 நோட்டு வச்சுருக்கீங்கன்னா 10 போட்டு 20,000 போட்டுக்கோங்க. 500ல் ஒரு 10 நோட்டு வச்சுருக்கீங்கன்னா 5,000 போட்டுக்கோங்க. அடுத்து 100ல் ஒரு 50 நோட்டு அப்படின்னா 5,000, 10 ரூபாயில் ஒரு 3 அப்படின்னா 30, மொத்தம் இங்கே டோட்டல் எண்ணிக்கையை கூட நீங்கள் அப்படியே போட்டு எழுதிக்கலாம். அடுத்து மொத்த அமௌண்ட்டை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ உங்களுடைய சிக்னேச்சர், யார் டிடி எடுக்கிறீங்களோ அவங்களோட சிக்னேச்சர், நேம் எழுதிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இந்த 2 காப்பி இருக்குது, ஒரு காப்பியை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, அதாவது இந்த சின்ன காப்பி தான் உங்களோட காப்பி, பெரிய காப்பி பேங்கோட காப்பி. இந்த சின்ன காப்பி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய காப்பி, பெரிய காப்பி வந்து பேங்க் காப்பி, பேங்கில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே, பை.